பாக்குறேன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு டிஜி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா M1887 புது ஸ்கின் வரப்போகுது, அதாவது விண்டர் M1887 சொல்லிட்டு ஒரு புது ஸ்கின் வரப்போது. அந்த ஸ்கின் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அந்த எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போகிறப்பில் இருக்கும், அது கொஞ்சம் வேகமாக போகும். நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் அப்படி தெரியுது. ஓகேவா, இந்த கண்ணுக்கு மெயினான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு கம்மி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வேறு லாங்குவேஜில் இருக்காது. ஓகேவா, டபுள் ரேஞ்சஸ் ரீலோட் ஸ்பீடு கம்மி பண்ணியிருக்காங்க, சிங்கிள் கம்மி பண்ணியிருக்காங்க, சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட பவர். ஓகேவா, இதோட பவர் வேணாலும் டிஸ்பிளேல கொஞ்சம் காட்டுறேன். நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துருக்கனால அந்த டிஸ்பிளேல இப்போ ஆட் பண்ண முடியாது, கொஞ்சம் நான் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கின்னையும் கம்பேர் பண்ணி கம்பாரிசன் சொல்கிறதோட M1887 அந்த புது ஸ்கின் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு ஸ்கின்னையும் கம்பேர், லைட்டாக ஒரு கம்பேர் அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு வீடியோ தான், வேறு ஒரு சர்வரில் ஒரு லீக் ஆன ஒரு வீடியோ, அதோ லீக் இல்லை, வேறு ஒரு சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த M1887 ஸ்கின் வந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த M1887 உள்ளே போய் ட்ரைனிங்கில் போய் போட்டு விளாசி காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த ரேஞ்ச் உள்ள கண்ணு வேஸ்ட்டு, டபுள் ரேஞ்ச் இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இது யாருக்கு இந்த கன்று, அதாவது இந்த மெயினாக இந்த கன்று யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டாப் அடிக்கிறாங்களே, ஒன் டாப் அடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நல்ல ரேஞ்சு தெரியுது. நாங்கள் உங்களுக்கு உள்ளே போய் அப்படியே வில்லா வாரியாக காட்டுறேன். ஓகேவா, உள்ள ட்ரைனிங் கிரௌண்டில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் வில்லா வரையவர் காமிச்சிருக்காப்புல. இது ஒரு வேறு சேனலில் சம்திங் தான் தெரியல, எனக்கு ஃப்ரெண்டு தான் அந்த வீடியோ அனுப்பி விட்டான் இந்த மாதிரி இதை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹிந்தின்னு நினைக்கிறேன், ஹிந்தியில் தான் இருந்துச்சு. ஆமாம், ஹிந்தியில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை கம்யூட் பண்ணிட்டேன். ஓகேவா, நீ தமிழாக கொஞ்சம் உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்தியில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் தமிழில் நம்ம மேக் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா புது M1887 ஸ்கின்னு. இதில் பார்த்தீங்கன்னா இதாவது ஹெட் டேமேஜ் பார்த்திங்கன்னா 93 போகுது. ஓகேவா, அதாவது ஹெட்டு பட்டா 93 போகுது. பாடி டேமேஜ் என்ன போகுதுன்னு உங்களுக்கே தெரியும், சாதாரண M1887 அதே தான், 17 போகும் பாடி டேமேஜ். இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக M1887 உள்ளது தான், இனிமே பார்க்க போகிறது தான் ரேஞ்சு. ஓகேவா, அந்த ரெட் கலரில் மூவ் ஆகுது தெரியுமா, அதிலே பார்த்தீங்கன்னா ரெட் டாட் காமிக்குது. ஓகேவா, இப்போ பார்த்துங்க, இது வந்து நியூ M1887, அதாவது விண்டர் M1887 பார்த்துக்கிட்டீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த M1887 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்த M1887 எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு M1887. ஃபஸ்ட்டு வந்தப்போலாம் நான் வாங்கவே இல்லை, ரெண்டாவது ஒட்டி வந்தப்போ வாங்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் மற்றவங்க கேம் ப்ளே அந்த மாதிரி பார்த்துருக்கேன், நல்லா செம்மையாக டேமேஜ் தான், டேமேஜ் நல்லா கொடுக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் டேமேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாடி டேமேஜ் பார்த்தீங்கன்னா 18, அதாவது 18 உள்ளது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த புது கன் ஸ்கின் வச்சு அந்த ரெட் கலரில் பார்த்தப்போ நம்ம, அதாவது அந்த ரெட் பாயிண்ட் இருக்குது தெரியுமா, ரெட் மார்க் பார்த்தீங்கன்னா மாறுச்சு, ரெட்டாக மாறுச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சு அந்த ரெட் கலரில் மூவ் ஆகிறதுக்கு அந்த இதே காட்ட முடியுது. அந்த இதில் பார்த்திங்கன்னா டேமேஜே உழுவாது பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா, இப்போ வந்து ரெட் கலர் அடுத்து, இதுவும் பார்த்திங்கன்னா 93 போகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா சாதாரண M1887 உள்ள பவர் தான், அதாவது ஸ்கின் இல்லாத உள்ள பவர் தான். ப்ளஸ் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேட் ஆஃப் வயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, அப்புறம் என்ன அக்யூரசி கம்மி பண்ணியிருப்பாங்க, அது ஒரு மட்டமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். அக்யூரசி கம்மி பண்ணிட்டாங்க. ஒன் டாப் விளாட்றீங்க, ஒன் டாப்பில் நீ நல்லா உழுவும், நல்லானா ஓரளவுக்கு உழுவும். ஒன் டாப் விளாட்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வர போகிற கண்ணை வச்சு தாட்டு தாட்டுன்னு தாட்டலாம், அவன் நம்ம ஒரு ரேஞ்சிலேருந்து அடித்தோம்னா செம்மையாக உழுவோம். கிட்ட போய் அழுத்தி பிடிக்கணும், அதாவது M1887 அழுத்தி பிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை, கிட்ட போய் அடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு வந்த M1887 பார்த்திங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். இந்த மூணு M1887 நம்ம கம்பேரிசன் வீடியோ போடுவோம். ஓகேவா, இந்த M1887 வரட்டும், இந்த விண்டர் M1887 வரட்டும், அதுக்கப்புறம் வச்சு தாக்கலாம். ஓகேவா, இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கேம் ப்ளே தான், இது ஒரு வேறு ஒரு சர்வர்லேருந்து எடுத்த ஒரு வீடியோ தான். இப்போ பார்த்திங்கன்னா சாதாரணமாக பார்த்திங்கன்னா 17 போணுச்சு, பாடி டேமேஜ் 17 போணுச்சு, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம M1887 வரட்டும், எப்போ வரும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டிசம்பருக்குள்ளே வந்துடும். ஓகேவா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது விண்டர்லாம் இருக்கிறதுனால டிசம்பரில் கிறிஸ்மஸில் விடுறது, கிறிஸ்மஸ் டைத்தில் விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த M1887 வந்தால் நீ எடுப்பேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட M1887 பார்த்தீங்கன்னா இந்த M1887 தான் இருக்குது, அதாவது பேரட் அந்த ரெட் கலர், அதாவது பிங்க் கலர் M1887 தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமாக செட் ஆகலை. ஷார்ட் ரேஞ்சில் போய் நான் அந்த ப்ளூ கலர் M1887 நான் ஷார்ட் ரேஞ்சில் நல்லா போய் ஏறி அடிப்பேன், கிட்ட போய் அவன்கிட்ட மூமெண்ட் கொடுத்துட்டு போய் அடிப்பேன். இந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் M1887 பார்த்தீங்கன்னா உதவலை. நான் அடிச்சுட்டு க்ளோவால் போடுவேன், ஆனால் அந்த க்ளோவாலுக்குள்ளேயே தான் அவன் இருப்பான், அதாவது என் பக்கத்துலேயே இருப்பான், டக்குன்னு ஒரு அட்டியை அழிச்சு விட்டு என்னை போயிட்டே இருப்பான். அதனால தான் கொஞ்சம் இந்த M1887 கொஞ்சம் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். அதே ப்ளூ கலர் M1887 இருந்துச்சுன்னா இந்த M1887 நான் எடுத்துருக்க மாட்டேன். நேற்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் M1887 தான் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த M1887 எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தருவேன். ஓகேவா, ஏன்னா வந்து இப்போ ஒன் டேப் அடித்து கற்றுக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன் டேப் இப்போ ரூம் மேட்ச்லாம் ஒன் யூஸ்லாம் போனோன்னா ஒன் டேப் மட்டும்தான் விளையாடுறேன்.
அதாவது ஒன் டைம் மட்டும் அடிச்சு விளாட்றது. எம்டெனில் செம்மையாக வருது, இதில் தான் கொஞ்சம் சொதப்புது. சரி ஓகே நண்பா, அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இல்லை, ஒரு நார்மலாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எம்டெனு பற்றி. ஓகே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓகே உங்களால் முடிஞ்ச ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய் பை, ஸ்டே டியூன் கைஸ், வரட்டா.